அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தில் என்ன பேசுனேன்னு உண்மையிலேயே எனக்கு தெரில. உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்தேன் நான், உண்மையிலே வந்து என்ன பேசணுன்றது எனக்கு தெரில. நீங்களே வந்து உங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுங்க. எனக்கு என்ன படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் எப்படி இந்த லைனுக்கு வந்தீங்க, அதை பற்றி நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள் எனக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். வணக்கம். முகமது ரிஸ்வான் மைசெல். படித்ததில் அவ்வளோ பெருசாலாம் இந்த படிப்போம் அப்படின்னு இல்லை. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த நாலு சுவர்களுக்குள்ளேயே வாழ்க்கை, அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்க்கை, அந்த மாதிரி சாதிக்கணும்னு நிறைய கனவுகள். அந்த கனவுகளுக்கு வந்து உந்துதல்கள் இல்லாத ஒரு ஒரு இருளான ஒரு காலகட்டம், இருண்ட காலகட்டம் அப்படி தான் இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில் ரெண்டு கட்டங்கள், ஒன்று பிஃபோர் சூப்பர் சிங்கர், ஒன்று ஆஃப்டர் சூப்பர் சிங்கர். பிஃபோர் சூப்பர் சிங்கரை தான் இந்த மாதிரியான ஒரு இருள் நிறைந்த அது ஒரு காலகட்டம். ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் தான் எனக்கு ரெண்டு சிறகுகள் முளைச்சி இன்னைக்கு உலகம் முழுக்க பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்குள்ள, அதாவது நீங்களும் வந்து பாட முடியும் இந்த அளவுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? குட் கொஸ்டின். இது வரைக்கும் யாருமே கேட்காத கொஸ்டின். ஆக்சுவலி என்னன்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு இருக்கும்போதே பாடிக்கிட்டே நிறைய பாடிக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் வர விசிட்டர்ஸ் அண்ட் கெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, என் பாட்டை கேட்குறதுக்குன்னே வருவாங்க. வந்துட்டு கொஞ்சம் பாட சொல்லுவாங்க, குழந்தைய நல்லா பாடுறாங்கன்னு சொல்லி. அப்போ கவாலி பாடல்கள், இந்த இஸ்லாமிய பாடல்கள், அதை நான் பாடும்போது அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வளர 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 வீட்டில் தனிமையில் பாடிக்கிட்டே இருப்பேன். அதிகப்படியான நேரம் வந்து தனிமையில் தான் கழிவேன். அதுக்காக வந்து தனிமையில் இருக்கும்போது பாடல்கள் தான், இந்த மியூசிக், இந்த இசை தான் எனக்கு வந்து பெரிய ஒரு நட்பு, பெரிய ஒரு துணை. அப்புறம் வீட்டில் வந்து எல்லாம் கெஸ்ட்டு எல்லாம் இயர்லி ஒன்ஸ் ஆர் டூ வந்து நம்ம கெட் டுகெதர் ஆகும்போது அப்போ எல்லோரும் அந்தாட்சி விளையாடுவோம். அப்போ எல்லோரும் பாடுவாங்க, பட் நான் பாடும்போது மட்டும் எல்லோரும் அமைதியாக கேட்பாங்க, தனிச்சு கேட்பாங்க. எல்லாரும் வந்து நல்லா இருக்கும், அவர் வசிக்கிறோம் நல்லா இருக்கேன் சொல்லி கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, பாடுறதுக்கு ட்ரை பண்ணு, நல்லா பாடுறியே, நல்லா ட்ரை பண்ண அப்படின்வாங்க. ஸோ எனக்குள்ள பாடுற இந்த ஒரு டேலண்ட் இருக்கு, அந்த இசை ஒரு ஆர்வமும் இசை ஆற்றலும் எனக்குள்ள இருந்தது வந்து சின்ன வயசுலேயே அதை நான் உணர ஆரம்பிச்சேன். மாற்றுத்திறனாளியா உங்களை வந்து எல்லாம் பார்க்குறாங்களே, இது வந்து பிறவிலேருந்தே இருந்ததா இல்லைனாக்கா நடுவில் ஆனதா? என்னுடைய பிறவி எல்லா குழந்தைங்களை போனாலும் வந்து நல்ல ஒரு பிறப்பு நல்லபடியாக தான் இருந்துச்சு. எனக்கு பிறந்து ஒரு வயசு வரைக்கும் கூட நல்லா நடந்து எல்லா குழந்தைகள் போல் நானும் நடந்து தான் இருந்தேன். கடைசியாக ஒரு வயசு முடிகிற நேரத்தில் போலியோ, அப்போ வந்து பெரிய அளவில் அது பரவிக்கிட்டு இருந்துச்சு போலியோ காய்ச்சல். அந்த போலியோ அட்டாக் ஆனதுலேருந்து என்னாச்சுனாக்கா, கால்கள் ரெண்டும் செயலிருந்து அதை நிற்கக்கூடிய ஆற்றல் நான் வந்து நான் இறந்தேன். இது இது வந்து உங்களுக்கு ஒரு எப்படி ஏதாவது பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்திச்சா? அதாவது என்ன, நம்மளால் இது மாதிரி நடக்க முடியலன்னா மற்றவங்கள மாதிரி அப்படின்றதா, அந்த பாதிப்பு வந்து எப்போல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க? முதல்ல என்ன அப்படின்னா, என்னுடைய அந்த 15-16 வயசு வரைக்கும் கூட அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இல்லை. நான் மாற்றுத்திறன், நான் மாற்றுத்திறனாளி, என்னால் என்னுடைய இயலாமை, என்னால் செய்ய முடியாது, இது என்னால் பண்ண முடியாது, இங்கே போக முடியாதுன்ற ஒரு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் எனக்கு அந்த நேரத்தில் பெருசாக எதுவுமே வந்துடுதேன். அது குழந்தை பருவம்ன்றதுனாலையோ என்னன்னு தெரியல. பட் அதுக்கப்புறமா வந்து சில ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள், அப்போ தான் வந்து என் அந்த சிரமத்தை நான் உணர ஆரம்பித்தேன். நாங்கள் எல்லோரும் போல் இல்லை, எல்லோரும் போல் இல்லை, நாங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவங்க, பலகீனமானவங்க, எல்லாரும் செய்கிற காரியங்கள் எங்களால் செய்ய முடியாது, எல்லாரையும் போல் எங்களால் இயங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு இயலாமை உணர ஆரம்பிக்கும் போது தான் அந்த இயலாமை என்ன ஆச்சுன்னா, எனக்குள்ளே ஒரு வெறி ஏற்படுத்திடுச்சு. இந்த இயலாமை, இந்த ஒரு வார்த்தை எங்களுக்குள்ளே வந்துருச்சு, எங்களால் செய்ய முடியாது, எங்களுடைய வாழ்க்கை இதுக்கு மேலே நகர முடியாது, இங்கே தான் எங்களுடைய வாழ்க்கை முடங்கி ஆகணும், வேறு வழி இல்லை, இந்த அந்த நாலு செவ்வறி என்ற அந்த இருளில் நாங்கள் மூழ்கி சாகணும்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் வரும்போது தான் எனக்குள்ள ஒரு வெறி ஏற்படுச்சு. என்ன அப்படின்னா, இல்லை இல்லை, அவ்வளோ சீக்கிரம்லாம் வாழ்க்கையில் தோற்றுட முடியாது, அவ்வளோ சீக்கிரம்லாம் வாழ்க்கையில் தோற்றுட்டு என்னுடைய இருப்பை வந்து யாருக்கும் தெரியாமலே எதுவும் வைக்க முடியாது, இல்லை ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு வெறி. அப்போ என்னாச்சுனாக்கா, எனக்கு அந்த வெறி வந்து எனக்கு ஒரு அசாத்தியமான தன்னம்பிக்கை கொடுத்துருச்சு. எப்படிப்பட்ட தன்னம்பிக்கைன்னா, இது முடியவே முடியாதுன்ற பல விஷயங்கள் நான் வந்து முடிச்சு காட்டுறேன்.
பல விஷயங்கள் செய்யறதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கு, நிறைய விஷயங்களுக்கு தூண்டுதல் அமைஞ்சது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இசை. இந்த இசை எனக்குள்ள வந்து இந்த இசையால நான் வந்து முன்னேற்றம் அடைஞ்சேன். உங்களுக்கு அந்த டைம்ல சப்போர்ட்டிவா இருந்தது யாரு உங்களுக்கு? நிஜமா சொல்லணும்னா சப்போர்ட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருந்தது எனக்குள்ள இருந்த இந்த திறமைகள் வந்து உன்னால செய்ய முடியும், என்னால் பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு வந்து நிறைய உத்வேகம் கொடுத்தது. என்ன ஒரு டவுன் ஃபீல் ஆக விடாமல் எனக்கு தடுத்தது அப்படின்னா என்னுடைய நண்பர்கள் தான். கண்டிப்பாக நண்பர்களை பற்றி இந்த நேரத்தில் சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் பாடகனாராக இருக்கேன், திரைப்படங்களை நான் பாடியிருக்கேன், அதே போல் பல்வேறு நாடுகளுக்கு என்னுடைய நிகழ்ச்சிகள் மூலமாக இது வரைக்கும் 13 நாடுகளுக்கு நான் போயிருக்கேன். வரைக்கும் அந்த இசை நிகழ்ச்சிகள் என்னுடைய ஓன் ட்ரிப் மூலமாக 13 நாடுகளில் இசை நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன். ஒரு அந்த மாதிரி ஒரு உலகத்தையே ஒரு சுற்றி பார்க்கக்கூடிய, உலகத்தை வட்டமிடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இறைவன் என்றாலும் அதுக்கு பக்கபலமாக இருந்தது யாருன்னா என்னுடைய நண்பர் நண்பர்கள். உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொல்லிட்டு இசையில் அது எதை சொல்லுவீங்க நீங்கள்? இசையில் மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா அதை நான் யோசிக்கவே முடியாது. ஒரே ஒரு அனுபவம் தான் அது, ஏன்னா சூப்பர் சிங்கர் நான் போய் பாடினது, சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டது. அது ஒரு காலை நேரம் 2012 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி. அப்போ என்னாச்சுன்னா காலையில் வீட்டில் இருக்கும்போது என்னுடைய நண்பர்கள் வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஏந்திரிங்க நாங்கள் போகணும், எங்கே அப்படினா சூப்பர் சிங்கர் போகணும், இங்கே என்ன ஏதோ ஒன்று சொல்லுங்க. கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா என்னாச்சுனாக்கா அப்போ தான் எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது சூப்பர் சிங்கர் ஆடிஷன் வந்துருக்கேன். அப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எனக்கு பக்கபலமாக இருந்ததுன்னா சுலைமான், என்னுடைய நண்பர் சுலைமான் இன்னைக்கு அவங்க சவுதி அரேபியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அன்னைக்கு பைக்கில் கூப்பிட்டு போவாங்க சுலைமான் தான் கூப்பிட்டு வான்னு சொல்லி ரொம்ப உத்வேகம் கொடுத்து, ரொம்ப உற்சாகம் கொடுத்து, ரொம்ப ரொம்ப தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்போ சூப்பர் சிங்கர் அந்த மேடைகளில் அந்த மேடையில் நான் போகிறேன். முதல் முதல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்திருக்காங்க தங்களுடைய திறமைகளை நிரூபிக்கிறதுக்காக. அப்போ நான் வந்து ஒரு ஒரு பெரிய கடல் முன்னாடி ஒரு சிறு துளியாக நான் நிற்கிறேன். ஆனால் அந்த பல துளிகள் ஒன்றிணைஞ்சது தான் கடல் சொல்லி உணர அப்போ முடியாத முடியல. ஆனால் அதுக்கப்புறமா நடந்த நிறைய நிகழ்வுகளை வந்து எனக்கு உத்வேகம் கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா பாட போகிறேன், இசை பாரம்பரியம் எனக்குள்ளே இல்லை, எந்த ஒரு இசை அனுபவமும் எனக்குள்ள இல்லை. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே. என்கிட்ட இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய தன்னம்பிக்கை, அசாத்தியமான தன்னம்பிக்கை. அங்கே போய் பாடினேன். பாடும்போது என்ன பண்ணாங்க, என்ன பாட்டு பாட போறீங்கன்னு கேட்டேன். காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, இந்த பாட்டு பாடுவேன்னா இது உங்களால் முடியாது, இட்ஸ் அ பியூர் கிளாசிக்கல் சாங் அப்படின்னா. இல்லை இல்லை, இந்த பாட்டை தான் நான் பாடுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி பின்னா அவங்க சொல்கிறாங்க, இல்லை இது உங்களால் பாட முடியாது, இது கண்டிப்பாக முடியாது உங்களால், இது கிளாசிக்கல் சாங்கு, நீங்கள் இசை பாரம்பரியமோ இசை அனுபவமோ இல்லைன்னு சொல்லுவீங்க, எப்படி பாடுங்க, இல்லைனா இந்த பாட்டு தான் நான் பாடுவேன், இப்படி ஓகே பாடுங்க எங்கே உங்கள் இஷ்டம்னு சொல்லி பாட வச்சாங்க. அப்போ அந்த பாடலை பல்லவி மட்டும் தான் நான் பாடினேன், சரணம் பாடவே இல்லை. அவங்களே எந்திரிச்சு வந்து யுவர் செலக்டட் அப்படின்னாங்க. அந்த ஒரு அனுபவத்தை, அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம், அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு என் வாழ்க்கையில். அந்த காற்றில் வரும் கீதமே அது ஒரு பாடுங்களேன். காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாய், அவன் வாய் குழலில் அழகாக ஆகும் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மீதந்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவான். இப்போ எந்த நாட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் போனீங்க, அந்த போகும்போது அந்த ஃபீலிங்ஸ்ல உங்களுக்கு எப்படி இருந்தது? முதல் முறையா நான் போன வெளிநாடு வந்து ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா இது வரைக்கும் 7 times 8 times போய் லாஸ்டிக் போய் வந்து 8 times இது வரைக்கும் 7 times போயிட்டு வந்துட்டேன். ஸ்ரீலங்கா தான் ஃபஸ்ட்டு போன நாடு, அதான் என்னுடைய முதல் விமான பயணம். விமானத்துலலாம் நான் உட்காருவேன்னா என்னால் விமான பயணங்கள்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லி அது வந்து நடக்கவே நடக்காத கனவாக இருந்துச்சு. அந்த கனவுகள் எல்லாம் எனக்கு இந்த இசை மூலமாகவும் இறைவனின் அருள் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கு. முதல் முறையாக நான் போனது வந்து
இல்லைங்க, ஸ்ரீலங்கா. வேற இன்னும் எந்தெந்த நாடுக்கு போயிருக்கீங்க? ஸ்ரீலங்கா போயிருக்கேன், யூஎஸ் போயிருக்கேன். ஓ, யூஎஸ் போயிருக்கீங்களா? கனடா போயிருக்கேன், அப்புறமா துபாய் போயிருக்கேன், பஹ்ரைன், ஜோர்டான், துருக்கி, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, மால்தீவ்ஸு, புர்னை, தான்சானியா, மொரிஷியஸ், எஜிப்ட். எஜிப்ட், எஜிப்ட். இசை பயணங்கள் தான் உங்களுக்கு மாற்றுத்திறன் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைச்சது என்ன, ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றது நீங்கள் சொல்லுங்க. மாற்றுத்திறன் மூலமாக எனக்கு கிடைச்சது வந்து ப்ளஸ் மைனஸ். ப்ளஸ் அப்படின்னா தனிமை. தனிமை? ஆமாம், தனிமை. ப்ளஸ் என்னென்னா, இந்த தனிமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு பெரிய நிறைய பாடங்கள் எடுப்போம். நிறைய மாற்றுத்திறனாளிகள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த தனிமையை வந்து அவங்க வந்து தனிமையை கண்டு ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப அஞ்சுவாங்க. தனிமையில் அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கை குறைஞ்சிடும். ஆனால் தனிமையில் இருக்கும்போது தான் எங்களுடைய பலமும் எங்களுடைய அந்த இயலக்கூடிய இயங்கக்கூடிய அந்த ஆற்றலும் எங்களால் உணர முடியும். மாற்றுத்திறனாளிகளுக்கு இறைவன் கொடுத்த பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட், பெரிய ஒரு ஆயுதம் தான் தனிமை. அந்த தனிமையில் தான் நாம் எங்களை செதுக்கணும். தனிமையில் எங்களுடைய திறமைகளை நாம் வந்து வெளிக்கொண்டு வரணும். எங்களுக்குள்ளே இருக்கிற என்னென்ன திறமைகள் இருக்குது, என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த தனிமையில் நாம் வந்து ஒரு ஒரு நேர்காணல் பண்ணிக்கலாம். எங்களே நாம வந்து ஒரு சோதிச்சு பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த தனிமை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பலம். எனக்கு தனிமை தான் பெரிய பெரிய பலம். எனக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா மக்களோட இருக்கிறத விட எப்போ தனிமை கிடைக்கும்னு சொல்லி தான் நான் இருப்பேன். வீட்டுக்கு வந்தோன்னா அந்த தனிமை இருக்கும்போது நிறைய விஷயங்கள், பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் உண்டாக முடியும், நிறைய பயிற்சிகள் மேற்கொள்ள முடியும், வருங்காலத்தை பற்றி சிந்திக்க முடியும், நிகழ்காலத்தை பற்றி வந்து யூகிக்க முடியும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். மாற்றுத்திறனாளியாக இருக்கும்போது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் தனிமை. மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற மற்ற என்னுடைய சக மாற்றுத்திறனாளிகள், நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நிறைய மாற்றுத்திறனாளிகள் யாசகம் கேட்கறத நான் பார்த்துருக்கேன். அவங்க யாசகம் கேட்கக்கூடிய நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, யாருமே கேட்கக்கூடாது. யாசகமே கேட்கக்கூடாது, நாங்கள் யாசகம் கொடுக்கணும். அந்த மாதிரி எங்களுடைய தரத்தையும் எங்களுடைய பலத்தையும் நாம் வந்து அதிகரிக்கணும். சிலர் நாம் மாற்றுத்திறனாளி இருக்கோம்னு சொல்லி நாம் அந்த ஒரு விஷயத்தை மனசில் இருந்து எடுத்துக்கணும். எங்களால் இயங்க முடியாது, எங்களால் வந்து இது என்னால் இயலாது, இது என்னால் முடியாது, என்னால் சம்பாதிக்க முடியாது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் வந்து மக்களை சார்ந்துதான் இருக்கணும், பெற்றவங்களை சார்ந்தா இருக்கணும், நண்பர்களை சார்ந்தா இருக்கணும், சாலையில் ரோட்டில் போகக்கூடியவங்கள சார்ந்தா இருக்கணும்னு சொல்லி அந்த எண்ணங்களை முதல்ல மாற்றுத்திறனாளிகள் கழட்டி வெளியே போடணும். எங்களுடைய பலமே அந்த மாற்றுத்திறன். அந்த மாற்றுத்திறனை வச்சு நாம் வந்து எங்களுடைய வளர்ச்சியை நாம் கணிக்கணும். எங்களுடைய வளர்ச்சியின் பக்கம் நாங்கள் போகணும். அந்த மாற்றுத்திறனை வச்சுட்டு நாம் எப்படி சாதிக்கணும்னு சொல்லி அப்படி சிந்திச்சு சாதிச்சு நாம் நாலு பேருக்கு எடுத்து கொடுக்கணும். ஆனால் ஒருவர்கிட்ட கூட நம்ம கையெண்டக்கூடாது. இது உங்கள் சேனல் மூலமாக என்னுடைய சக மாற்றுத்திறனாளிகள் நான் சொல்லிக்கிறேன். கிரேட் மெசேஜ் இது. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி மெசேஜ் சொல்ல, கிரேட் மெசேஜ் இது. அதெல்லாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு பட வாய்ப்புலாம் உங்களுக்கு எப்படி வந்தது? எத்தனை படத்தில் நீங்கள் பாடியிருக்கீங்க? முதல் முறையாக வந்து சூப்பர் சிங்கரில் பாடும்போது யுவன் சங்கர் ராஜா சார் அவங்க முன்னாடி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அதனால் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவருடைய மூவி பலூனில் எனக்கு பாட வாய்ப்பு கிடைச்சாரு. பலூனில் ஒரு முழு சாங் நான் பாடியிருக்கேன். அதில் டைட்டில் சாங் ரொம்ப வானம் தானே, அந்த பாட்டு நான் ஃபுல் சாங் நான் தான் பாடினேன். அப்புறமா யுவன் சார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெஹர் ஜெயிலா மாநாடு வரும் இல்லையா, அப்போ மெஹர் ஜெயிலா சாங்குடைய ஸ்டார்டிங்கை நான் தான் பண்ணேன். நானும் யுவன் சாரும் கௌதாரி மூணு பேர் சேர்ந்து அந்த சாங் பாடிருக்கோம். அதை இஸ்லாமிக் ஆலாப்ஸ்லாம் நான் தான் பண்ணேன். அந்த சாங் சரி யார சொல்லலாம்னு சொல்லிலாம் ஸ்டார்டிங் அதுவும் யா ஹபீபி நாங்கள் மூணு பேர் சேர்ந்து நான் பாடணும். அப்போ இன்னொரு விஜய் சேதுபதி சார் கிட்ட அவருக்காக ஒரு சாங் பாடியிருக்கேன். மூவி இன்னும் அது வரல. சரி சரி, சொல்லக்கூடாது. சரி, அது இன்ஷால்லா ஏப்ரல் இல்லைன்னா மேல அவங்க ரிலீஸ் பண்ண மாதிரி எழுதிருவாங்க. ஸோ பாடியிருக்கேன், அவங்களுக்காக ஒரு சாங் பாடியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நிறைய ஆல்பம்ஸ் பாடியிருக்கேன், நிறைய இண்டிபெண்டன்ஸ் ஆல்பம்ஸ் நிறைய பாடியிருக்கேன். அது எதில் சேனலில் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஆ, இருக்குது. யுவன் சார்கிட்ட ரெண்டு டிவோஷனல் சாங்ஸ் பாடியிருக்கேன். யார சூழேன்னு சொல்லி ஒரு சாங் பாடியிருக்கேன். அது லாக்டவுன் கால கடுமையான லாக்டவுன் இருந்தது. ஏப்ரல் மேலே மார்ச் லாக்டவுன் போட்டாங்க. அது ஏப்ரலில் ரம்ஜான் வந்துச்சு பாருங்க, 2020. அப்போது நானும் யுவன் சாரும் யான் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் பாடினேன். அந்த சாங் வந்து பெரிய அளவில் அப்போ ஹிட் ஆச்சு, பெரிய அளவில் வைரல் ஆச்சு அந்த சாங்கு.
அந்த சாங் ரிலீஸ் ஆகி வந்த முதல் நாள் இரவே ரஹ்மான் சார் வந்து என்னோட பேர் சொல்லி ட்வீட் பண்ணார். என்ன விஷ் பண்ணி யுவன் சார் என்னை எல்லாம் விஷ் பண்ணி அதில் என்னோட பேர்லாம் மென்ஷன் பண்ணி அவர் ட்வீட் பண்ணியிருந்தார் ரஹ்மான் சார். அப்போ அந்த சாங் வந்து யுவன் சாருக்காக பாடியிருக்கேன். நானும் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்கோம் அந்த சாங் யான் அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்லலாம் சொல்லும் அவங்களுடைய அந்த புகழ். ரெண்டாவது சாங் பார்த்தீங்கன்னாக்கா யுவன் சார்கிட்ட இன்னொரு சாங் பாடியிருக்கேன், முகமது ரசூல்னு சொல்லி அவங்களுடைய பெருமானார் சொல்லலாம் சொல்லும் அவங்கள பற்றி புகழ்ந்த ஒரு சாங் பாடியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் நான் பாடியிருக்கேன். உங்களுடைய ஃபஸ்ட்டு அதாவது நீங்கள் சிங்கர்ன்ற விஷயமே எனக்கு எப்போ தெரிஞ்சதுனாக்கா நண்பருடைய ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தேன் நான். அது கொஞ்சம் பாடுங்களா. सर झुका के मैंने तो कितनी ख्वाहिशें की थी, कितने ख्वाब देखे थे, कितनी कोशिशें की थी। सर झुका के मैंने तो कितनी ख्वाहिशें की थी, कितने ख्वाब देखे थे, कितनी कोशिशें की थी। जब तू रूबरू आया, जब तू रूबरू आया, नजर ना मिला पाया, सर झुका के एक पल में, ओ सर झुका के एक पल में, मैंने क्या नहीं पाया। मौला 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 मेरे मौला, मौला 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 मौला, दरारे दरारे माथे पे मौला, मरम्मत मुखदर की कर दो मौला मेरे मौला। माशाल्लाह உள்ளறிது அப்படியே மாஷால். இப்போ மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்களுக்காக உங்களுடைய மெசேஜ் என்ன? மாற்றுத்திறனாளிகளுக்கு மெசேஜ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. மாற்றுத்திறன் நம்மகிட்ட இருக்குது, யாருக்கிட்டமே இல்லாத ஒரு திறன் மாற்றுத்திறன். அந்த திறன் நம்மகிட்ட இருக்குது, அந்த திறனை வச்சு இந்த உலகத்தை ஜெயிக்க பாருங்க. நான் எப்படி ஜெயிச்சிருக்கேனோ அதே போல் நீங்களும் ஜெயிக்க பாருங்க. எங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை, எல்லாரால் முடியாததும் எங்களால் பண்ண முடியும். அந்த நம்பிக்கையை முதல்ல கொண்டு வாங்க. ஒருபோதும் தங்களை வந்து பலகீனமானவங்களாக நினச்சிக்காதீங்க. 100 யானைகளோடைய பலம் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லி அதை நினச்சிக்குங்க. இருளை கண்டு பயப்படாதீங்க. இருள் எல்லா வாழ்க்கையிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருள் இருக்கும். மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும்போது அந்த இருள் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த இருளில் இருந்து அந்த இருளுடைய அந்த ஆழத்துக்கு போய் ஒளியை தேடி கண்டுபிடிச்சு எடுங்க. இருளை கொடுத்துருக்கிற இறைவன் அதுக்குள்ளே ஒளியும் மறைச்சி வச்சுருக்கான். அந்த ஒளியை வந்து இறைவன் எடுத்து கொடுக்க மாட்டான், நாங்கள் தான் எடுத்துக்கணும். அதுக்காக போராடணும். போராடினா மட்டும்தான் அந்த ஒளி கிடைக்கும். அந்த ஒளி கிடைக்கும்போது நாங்களும் சாதிப்போம், நாங்களும் இந்த உலகத்தை வந்து வெல்வோம். நீங்களும் இந்த உலகத்தை கண்டிப்பாக வெல்லணும். எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களை மாதிரி சின்ன சேனலுக்கு கூப்பிட்டு நீங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். எனக்காக ஒரே ஒரு பாட்டு எதுனாக்கா குன்ஃபாய குன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த சேனலும் சின்ன சேனலும் இல்லை. உங்கள் சேனல் இப்போ சின்ன சின்ன சேனலாக இருக்கலாம், பட் ரொம்ப சீக்கிரமாக பெரிய அளவில் அது வளர்ந்து, ஏன்னா யாருமே எடுக்காத ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கீங்க. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய வாழ்க்கையுடைய மேம்பாட்டை பற்றி, மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றி, அவங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுக்கறத பற்றி, அவங்களுடைய அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறத பற்றி நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ சாதாரணமான விஷயம் இல்லை. உங்கள் சேனல் எல்லா விதத்துலேயும் பெரிய அளவில் வளர்ந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து அவங்களுக்கு வந்து நிறைய உற்சாகம் கொடுக்கணும். மாற்றுத்திறனாளிகளை கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் ஆதரிக்கணும். மாற்றுத்திறனாளிகளுடைய நல்வாழ்வுக்காக தொடர்ந்து நீங்கள் உழைக்கணும், நீங்கள் செயல்படணும்னு உங்களை வாழ்த்திக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் பார்த்துடலாம். सजरा सवेरा मेरी तन भर से, कजरा अंधेरा तेरी जलती रा, पतरा मिला जो तेरे दरबर से, ओ मौला मौला कुन फाया कुन, 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 फाया कुन,
फयकुन फयकुन फयकुन। जब कहीं पे कुछ नहीं भी नहीं था, वही था वही था वही था वही था। जब कहीं पे कुछ नहीं भी नहीं था, वही था वही था वही था वही था। वो जो मुझ में समाया, वो जो तुझ में समाया, मौला वही वही माया। कुन फाया कुन कुन फाया कुन। सदक अल्लाहुल अलील अजीम, सदक रसूलुहुन नबील करीम, सल्लल्लाहु अलैहि वसल्लम, सल्लल्लाहु अलैहि वसल्लम। जज़ाकल्लाहु खैरन। நெய் மருந்து உன கொண்டாலும் பாட மாட்டீங்கன்னு தான் இருக்கேன். மாற்றுத்திறனாளிகளுடைய நல்வாழ்வு மற்றும் அவங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஹெல்பிங் தாட்ஸ் தமிழ் என்ற இந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த சேனலை ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவு, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பும் பல மாற்றுத்திறனாளிகளை வந்து சாதனை தளங்களுக்குள்ளே கூட்டி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் ஒரு விஷயமாகவும் அமையும் இன்ஷால்லா. ஸோ எல்லாரும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன், நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.